கேரளா அரசாங்கம் அமைத்த ஹேமா கமிட்டி அறிக்கை வந்து அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரைத்துறைக்குள் இருக்கக்கூடிய பாலின பாகுபாட்டையும் சுரண்டலையும் வெளியே கொண்டு வந்துள்ளது. கேரள அரசாங்கத்துடைய இந்த செயல்பாடு இது மற்ற மாநிலங்கள் முன்னுதாரணமாக எடுத்து செயல்படுமா, பின்பற்றப்படுமா? கேரள அரசாங்கம் முன்னெடுத்துக்கிற இந்த முன்னெடுப்பை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுக்க வேண்டும் என்பது எல்லா மாநிலங்களும் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான அம்சம் ஒன்று. ரெண்டு வந்து சொன்னால், ஹேமா கமிட்டி கொடுத்துருக்கிற அந்த ரிப்போர்ட் வந்து சொன்னால் கிட்டத்தட்ட வந்து 295 பக்கம், அதில் ஒரு 233 பக்கம் வரைக்கும் அறிக்கை அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க சப்மிட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த அறிக்கையை நீங்கள் அப்படியே வெளியிடாதீங்க, இந்த அறிக்கை அப்படியே வெளியிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப சென்சிட்டிவாக மாறும். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே பாதிக்கப்பட்ட ஏராளமான பெண்கள் வந்து தங்களுடைய பெயரை தங்களுடைய அடையாளத்தை காட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு முக்கியமான அம்சம் அதுக்குள்ளே இருக்குது. அது வந்து அவருடைய வாழ்வை பாதிக்கும். எனவே வந்து நான் சொன்னால், இதில் வரக்கூடிய விஷயங்கள்லேருந்து நான் சொன்னால் நீங்கள் வந்து நடவடிக்கை போகிறதுக்கு முன்முயற்சி எடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஆர்டிஐயில் போட்டு ஒட்டு மொத்தம் அறிக்கையை வாங்கினாங்க. இதோ அதுக்கு பின்னாடி வந்து நான் சொன்னால், அவங்க கொடுத்துருக்கிற பரிந்துரையின் அடிப்படையில் வந்து நான் சொன்னால் அதில் யார் குற்றவாளின்றது யாருமே மென்ஷன் ஆகலை. நீங்கள் வந்து என்னென்னா, ஒரு 10 பேர் கொண்ட ஒரு பவர் குரூப் இருக்குது, இந்த பவர் குரூப் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. ஆனால் இதுக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக இந்த இடத்துலையும் கிடையாது. பட் அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்குதுன்றது அவங்க திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே வராங்க. எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதுதான் இருக்குது, அதில் யார் வந்து கிரிமினல் யார் இது பண்ணாங்கன்றது வரல. ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னால், கேரள அரசாங்கம்னா அந்த ஹேமா கமிட்டி கொடுத்துருக்கிற அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் அதை அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னால், மறுபடியும் ஒரு 4 IPS பெண் அதிகாரிகள் உள்ளிட்டு ஒரு 7 பேர் கொண்ட குழு என்பது அமைக்கப்பட்டு அந்த குழு விசாரணை துவங்கியிருக்கு. அந்த குழு விசாரணையின் அடிப்படையில் வந்து நான் சொன்னால் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே வந்து நான் சொன்னால் இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு விஷயம். வேறு எந்த ஸ்டேட்டும் அப்படி பண்ணலை, அப்படி பண்ணிருக்கு நல்ல விஷயம். தமிழ்நாட்டில் வந்து இப்போ கேரளாவில் மாறினோன்னா பல மடங்குனா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி மும்பை இண்டஸ்ட்ரியில் அப்படி இருக்கும், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலும் அப்படி இருக்கும். பட் கேரளாவில் இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நான் சொன்னால், அங்கே இருக்கிற பெண்கள் வந்துன்னா பகிரங்கமாக வெளியில் வந்து அதை வெளிப்படுத்திட்டாங்க, அதனால் வந்து எக்ஸ்போசர் ஆகி வெளில வந்துருச்சு. மற்ற மாநிலங்களில் வந்து அது என்னென்னா மூடி மறைச்சி பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. இது கண்டிப்பாக இது எல்லா மாநிலங்களும் உடஞ்சினன்னு சொன்னால், சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பாலியல் வேறுபாடு முழுமையாக தடை செய்யப்படணும். அதே மாதிரி பாலியல் சுரண்டல் என்பது முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி பொருளாதார சுரண்டல் முழுமையாக ஒழிக்கப்படணும். ஸோ இந்த இந்த விஷயத்துக்கு நான் சொன்னால், கேரள அரசாங்கம் எடுத்துக்கிற இந்த நடவடிக்கை வந்து நான் சொன்னால் ரொம்ப நல்ல விஷயம். இது மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும் அப்படின்னு தான்.